हलो स्टूडेंट्स वेलकम बैक इतने नम्बर माइक्रोस्ट्रक्चर्स ऑफ स्लो कूल्ड स्टील वो नम्बर फर्स्ट यूनिट पातम वो सेम सिमिलर टॉपिक मारि बट आना अब क्वेश्चन नम्बर फर्स्ट यूनिट वो नम्बर पातदे और कॉमन नेम माइक्रोस्ट्रक्चर्स ऑफ स्लो कूल्ड स्टील्स मटा पातम इंत नम्ब इन डीपा पड़ी स्टीलसे वो नम्बर डिफ्रेंट टाइप्स ऑफ प्रांग अब पातरों फर्स्ट वो एडक्टॉइड सेकंड वो हाइपर एडक्टॉइड थर्ड वो हाइपो एडक्टॉइड HYPO अंड इत वो HYPER हाइपर एडक्टॉइड ओके एडक्टॉइड सो इतमी थ्री टाइप्स ऑफ स्टील वो प्रांगोड़ और इंडिविजुअल और माइक्रोस्ट्रक्चर चेंजेस वो डीपा पाकपो माइक्रोस्ट्रक्चर चेंजेस ऑफ कूलिंग ऑफ एडक्टॉइड स्टील वो पापम एडक्टॉइड स्टील वो रीजन एंकन फेस डायग्राम ये ना वो इं ना जूम पड़ी काटे पर रीजन ओके डॉटेड लाइन सॉरी डॉटेड लाइन सो इत डॉटेड लाइन वह रीजन वो नमुक नम्बर पातम हॉरिजॉन्टल लाइन सो इं वो गामा आयन गामा आयन वो Fe3C अंड आलफा एन ओके आलफा एन प्लस Fe3C वो फॉर्म पड़ो रियाक्शन पे पातम एडक्टॉइड रियाक्शन पातम ओके एडक्टॉइड रियाक्शन इत स्पाट 723 डिग्री सेल्सियस इं अ माइक्रोस्ट्रक्चर चेंजेस पाक एडक्टॉइड ओके रियाक्शन पे एडक्टॉइड रियाक्शन இந்த மைக்ரோஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் வந்து எடக்டாய்ட் ஸ்டீலுக்கு எப்படி இருக்குன்றது வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அலாங் திஸ் லைன் அந்த ரியாக்ஷன் எடுக்கிற அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம ஒரு வெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து காமா அயன் இருக்கும் ஓகேங்களா காமா அயன் வந்து ஃபுல்லாக கிரெயின்ஸ் இருக்கும் இதில் எந்த ஒரு இம்ப்யூரிட்டிஸும் கிடையாது ஸோ பியூர் சாலிட் சொல்யூஷன் காமா அயனாக இருக்குது ஓகேங்களா தென் வந்து அலாங் திஸ் லைன் நம்ம கூல் டவுன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்பாட் எடக்டாய்டு ரியாக்ஷன் நடக்கிற அந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த காமா அயன் கிரெயின்ஸில் வந்து நமக்கு ஆல்ஃபா அயனோட கிரெயின்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா இங்கே ஆல்ஃபா அயன் இருக்குது இது இருக்க பாருங்கள் ஸோ இந்த ரீஜனில் ஆல்ஃபா அயன் இருக்கிறதுனால அந்த காமா அயனோட ஆல்ஃபா அயன் வந்து ரியாக்ட் ஆகிட்டு அந்த மைக்ரோஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் அதில் ஃபார்ம் ஆகிட்டே வரும் ஓகேங்களா அந்த வகையில் அலாங் திஸ் லைன் நம்ம ட்ராப் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும்போது அந்த காமா ஆல்ஃபா அயன் ஃபார்ம் பண்ணுற அந்த மைக்ரோஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு டீப்பாக பெருசாகிக்கிட்டே இன்னும் டார்க்கர் ஆகிக்கிட்டே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் வந்து அந்த ஃபார்மேஷன் ஆல்ஃபா ஆட்டம்ஸ் ஃபார்ம் பண்ணது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் ஸோ அப்படியே மூவ் பண்ணிட்டு வரும்போது இந்த இதில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது பாருங்கள் ஸோ அலாங் திஸ் லைன் நம்ம டீப் டவுன் வந்ததுக்கப்புறம் நமக்கு மேக்ஸிமம் என்ன மைக்ரோஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹேட்ச் பண்ணப்பட்ட இந்த ஆல்ஃபா அயன் இருக்க காமா அயன் அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த பாக்ஸ் வந்து காமா அயன் அதுக்குள்ளே இருக்க இந்த ஃபார்மேஷன் வந்து ஆல்ஃபா அந்த ஹேட்ச்டு வந்து நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது ஓகேங்களா இது வந்து மைக்ரோஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் ஆஃப் எடக்டாய்டு ஸ்டீல் நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் டியூரிங் ஸ்லோ கூல்ட் ஆஃப் ஹைப்போ எடக்டாய்டு ஸ்டீல் ஓகேங்களா ஹைப்போ எடக்டாய்டு ஸ்டீல் பற்றி வந்து இப்போ பார்ப்போம் இந்த ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து எடக்டாய்டு ரீஜன் இப்போ தான் பார்த்தோம் எடக்டாய்டு ரியாக்ஷன் இங்கே நடக்கும் ஸோ எடக்டாய்டு ரீஜியனில் இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி அங்கே கூலிங் அப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தோன்னா அது வந்து மைக்ரோஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் ஆஃப் எடக்டாய்டு ஸ்டீலு இப்போ வந்து ஹைப்போனா அதுக்கு முன்னாடி ஓகேங்களா இந்த எடக்டாய்டு ரியாக்ஷன் நடக்கிற பிளேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்குறது வந்து ஹைப்போ எடக்டாய்டு ஓகேங்களா ஹைப்போ எடக்டாய்டு ஸ்டீல் இங்கே வந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிடுறோம் இங்கே வந்து காமா அயன் இருக்குது ஸோ காமா அயன் வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணிவிட்டு தென் அந்த அலாங் திஸ் லைன் வந்து நம்ம கூல் டவுன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ஃபா அயன் இருக்குது ஸோ ஆல்ஃபா அயன் வந்து சேம் அதில் பார்த்த மாதிரியே நமக்கு நியூக்ளியேட் ஆகிட்டே வரும் அந்த காமா அயனில் நியூக்ளியேட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா நியூக்ளியேட் ஆகி அந்த க்ரோ ஆக ஆரம்பிக்கும் அந்த ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் பெருசாகி இன்னும் டீப்பாக அந்த ஃபார்மேஷன் ஆகும்
தென் அலாங் தட் லைன் வந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து எலக்ட்ரோலைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அந்த ஃபுல்ல சாலிட் சொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மைக்ரோஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மைக்ரோஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும், இதை எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கேட்டாங்கன்னா வந்து இந்த டயக்ராம் போட்டு மைக்ரோஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்லோ கூலிங் ஹைப்பர்டிக்டட் ஸ்டீல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் போட்டு இந்த வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி இந்த ஒரு ஒரு ஸ்பாட்லேயும் வந்து இந்தந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது, இந்தந்த ஃபார்மேஷனில் இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் இது யாராலுமே அக்யூரேட்டாக அப்படியே போட முடியாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த ஃபார்மேஷன் மட்டும் பார்த்துக்கிட்டு அதை அப்படியே போய்ட்டு ட்ரா பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் எடக்டாய்டு ஸ்டீல்ஸ் பார்ப்போம். ஹைப்பர் எடக்டாய்டு வந்து அந்த இங்கே எடக்டாய்டு ரியாக்ஷன் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஹைப்போ எடக்டாய்டு பார்த்தோம், இப்போ வந்து ஹைப்பர் எடக்டாய்டு, அதாவது இந்த ரியஜினுக்கு அப்புறம் எடக்டாய்டு ரியாக்ஷனுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹைப்பர் எடக்டாய்டு. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். இங்கே வந்து சிமெண்டைடு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த ரீஜியனில் வந்து சிமெண்டைடு இருக்குது. ஸோ இந்த சிமெண்டைடு வந்து நம்ம கூல்டவுன் பண்ணோன்னா இங்கே வந்து ஆல்ஃபா அயன் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா வந்து காமா அயனில் ஃபார்மேஷன் பண்ணுச்சு. பட் இங்கே வந்து நமக்கு சிமெண்டைடு இருக்கிறதுனால காமா அயனில் வந்து சிமெண்டைடு Fe3C ஃபார்ம் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இங்கே காமா கிரெயின்ஸ் இருக்குது, தென் Fe3C நியூக்ளியேட் ஆகுது. Fe3C அலாங் தட் லைன் வரும்போது டார்க் ஆகிட்டே வந்து அட் லாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்மேஷனில் ப்ளஸ் அந்த ஹேட்ச்டு மைக்ரோஸ்ட்ரக்சர், இந்த மைக்ரோஸ்ட்ரக்சரில் தான் வந்து நமக்கு ஹைப்போர் எடக்டாய்டு ஸ்டீல் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து மைக்ரோஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் ஆஃப் ஹைப்போ அண்ட் எடக்டாய்டு ஸ்டீல்ஸ். தேங்க்யூ.